சரியாக மார்ச் மாதம் 16ஆம் தேதி சென்னையில் எத்ராஜ் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பின்பு 9 மாதங்கள் கழித்து நான் வெளியே கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிதான். தெலுங்கானாவில் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தாலும் நீங்கள் சொன்னதை போல மைக்கை தமிழகத்தில் பிடிச்சிட்டு வந்து தான் தெலுங்கானாவில் பிடிப்பேன் என்று ஒரு உறுதிப்பாட்டோடு, அதுவும் ஆயுஷ் நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. இங்கே ஆட்சியர் கணேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த ஆயுஷ், இந்த ஆயுர்வேதம் என்பது உண்மையிலேயே நமக்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய ராதாகிருஷ்ணன் அவர்கள், செல்வகுமார் சொன்ன மாதிரி என்னைக்குமே இளமையா எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்காருன்னு, அவர் மட்டும் இல்லை இங்கே எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள், தம்பி விஜயபாஸ்கர் அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னென்றால் தமிழ் என்றாலே இளமை தானே, அதனால் தமிழகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இளமையோடு இருப்பதற்கு அது அதற்கும் நமது மருத்துவ முறையை நாம் வணங்கி. இங்கே சுனாமி போல அடித்தாலும், வலுவான சுனாமி அடிக்கும் பொழுதும் பன்னீர் தெளித்தால் போல இவரால் எப்படி இருக்க முடிகிறது என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது அவரே சொன்னார், 40 நிமிடம் யோகா செய்கிறேன் என்று. அதனால் தான் இந்த யோக நிலைக்கு அவர் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் பக்க பலமாக இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக அதிலிருந்தே ஆரம்பமாகிறது இந்த ஆயுஷ். அதே போல தம்பி விஜயபாஸ்கர் ஒரு நாள் தெலுங்கானா முதல்வரோடு அமர்ந்து, அங்கே கட்டுக்கடங்காமல் கரோனா சென்று கொண்டிருந்தது, எல்லாரும் சொல்லுவாங்க தம்பியுடையார் படைக்கு அஞ்சார் என்று, நான் சொல்வேன் தம்பியுடையார் கரோனாக்கு அஞ்சார் அப்படி. முதலமைச்சர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், தமிழகத்தில் சில தீவிரமாக சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள், அதனால் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். இப்பவே கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி எடுத்து தம்பி இதம்பின்னு சொன்னேன். அதை கேட்டுக்கொண்டே இருந்தவர் தெலுங்கானா முதலமைச்சர், தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் நீரு தம்பிடு அப்படின்னு கேட்டார். நான் தம்பிடு சாலை இஷ்டமா தான் தம்பிடு, தம்பிடு அண்டே நாக்கு சாலை இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு உடனே கேட்டு பலமுறை, அது மட்டும் இல்ல தமிழகத்தில் எதையெல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்களோ, பலமுறை விமர்சனத்திற்கு ஆளானது தமிழகம், நிறைய கேசஸ் வருது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது என்று. நிறைய கேசஸ் ஏன் வந்தது என்றால் நிறைய பரிசோதனை செய்ததால் நிறைய கேஸ் வந்தது. அதனால் அதிகமான பரிசோதனை செய்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிகமாக பரிசோதனை செய்து கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டை பெற்ற தமிழக சுகாதாரத்துறை அதற்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள். அது மட்டும் இல்ல தெலுங்கானால எந்த பிரச்சனைனாலும், இன்னைக்கு கூட நான் செல்வகுமார் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், அங்கே இதே மாதிரி ஆயுஷை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்று. நான் போனதுக்கு அப்புறம் சில முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தம்பி கூட போன வாட்டி பார்க்கும்போது நான் இதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள். மரியாதைக்குரிய தெலுங்கானா முதலமைச்சரே என்னிடம் சொன்னார், அங்கே கேசிஆர் கிட் என்று ஒன்று கொடுக்கிறோம், அந்த கேசிஆர் கிட் எது என்றால் தமிழகத்தில் உள்ள அம்மா பரிசு பெட்டகம் தான் அங்கே கேசிஆர் கிட்டாக உருமாறி இருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்டேன் இதை மாதிரி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிசு பெட்டகத்தை, அன்று நான் கூட அதற்கு பாராட்டை தெரிவித்தேன். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு செல்வந்தர் வீட்டு குழந்தைக்கு உடனே சோப்பு சீப்பு சட்டை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதை ஏக்கமாக நான் மகப்பேறு மருத்துவராக இருந்ததனால் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு ஏழைத்தாய் அதை ஏக்கமாக பார்த்து கொண்டிருப்பார், அவங்களுக்கு சோப்பு சீப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லையேன்னு. ஆனால் ஒரு பெட்டி போட்டு அதில் குழந்தைக்கான சோப்பு பவுடர் அந்த விப்புன்னு சொல்கிறது சட்டை என் அம்மாவுக்கு சேலை நைட்டி எல்லாம் வச்சு அது கொடுத்த ஒரு பரிசு பெட்டகத்தை நான் பார்த்தேன். அதனால் கிளிகிழிப்பேன் கிளிகிழிப்ப வரைக்கும், அதனால அந்த பரிசு பெட்டையை நான் பார்த்தேன். தெலுங்கானால இதை எப்படி கொண்டு வந்தேன் என்றால், இதை கேசிஆர் கிட்டுன்னு கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி, அதாவது மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து கொள்பவர்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படும் என்று சொன்னதனால் 50% மருத்துவமனை பிரசவம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்ல, கேசிஆர் என்கிட்ட ஒன்று சொன்னாரு, இங்க எல்லாமே
அம்மாவுக்கு பச்சை மாதிரி அங்கெல்லாம் பிங்க் பிங்க் பார்ட்டி ரோஸ் கலர். ஆனால் நான் இந்த பெட்டி எல்லாரும் என்னோட அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க நம்ம இந்த பெட்டியை ரோஸ் கலரில் வைப்போம்னு. அப்போ இல்லை இல்லை, நான் நிறம் மாறக்கூடாது, அம்மா கொடுத்த அதே பச்சை பெட்டியாகவே இருக்கட்டும், ஏனென்றால் இது அவர்களின் யோசனை என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இதை பதிவு செய்கிறேன் என்றால் தமிழகத்தில் என்ன நல்லவையெல்லாம் இருக்கிறதோ அவை தெலுங்கானாவிற்கும், தெலுங்கானாவில் என்ன நல்லவையெல்லாம் இருக்கிறதோ அதை தமிழகத்திற்கும் கொண்டு வரும் பாலமாக நான் இருப்பேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கரோனா என்பது, அதுவும் ஆயுஷ் என்ற இந்த துணை மருத்துவம், துணை மருத்துவம் கூட சொல்ல மாட்டேன், இணை மருத்துவம், ஏன்னா அது வேற, ஏன் துணை வானா இணை கிடையாதா அப்படின்னு அது விவாதம் வந்துட போகுது. அப்படி இல்லை, எல்லாரும் இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்து அதன் நல்ல தன்மையை சொல்கிறேன். நம்ம பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது அமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்வார். 18 மொழியை கற்ற பின்புதான் அவர் தமிழ் மொழி பெறுது என்று சொல்வார். அதே போல ஆங்கில மருத்துவம் கற்ற பின்புதான் ஆயுஷும் சிறந்தது என்று நான் சொல்கிறேன். பத்தாம் பொதுவா சொல்லல, ஏனென்றால் அதில் உள்ள நல்ல தன்மைகளை நாம் எடுத்துக்கிறோம். அதனால்தான் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாமா, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு விவாதம் வரும்பொழுது நான் சொன்னேன், தமிழ் என் ரத்தத்தில் இருக்கிறது, சத்தத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டால் அது தவறில்லை என்று சொன்னேன். அதே போலதான் இன்று நமது முறை நமது ரத்தத்தில் இருக்கிறது. ஆக இந்த முறை இங்க சொன்னாங்க, விஜயபாஸ்கர் பேசும்போது சொன்னார்கள், இது அணுவில் இருக்கிறது, நம்ம ஒவ்வொரு உடலின் அணுவிலும் இந்த ஆயுர்வேதம் இருக்கிறது. ஆக நமது ஆங்கில மருத்துவமும் நம் மருத்துவமும் இணைந்து, இதுல ராதாகிருஷ்ணன் மிக சரியாக சொன்னார், இந்த மருத்துவம் தான், இதை நீங்க கொடுக்கணும், இதோட தான் நான் சொல்ல மாட்டேன் வெளியே, இது எனக்கு மட்டுமே ரகசியம். இப்படி வைத்துக் கொண்டால் அந்த ரகசியம் மக்களுக்கு உபயோகம் இல்லாமல் போய்விடும். ஆராய்ச்சி செய்து எப்படி ஆங்கில மருத்துவம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு, இப்போ நம்ம வேக்சினேஷனுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி செய்கிறோம், இந்த ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து இது சிறந்த மருந்து என்று மக்களுக்கு எடுத்து சொன்னாதான் இந்த விஞ்ஞான உலகில் மக்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம். ஆக அதை என்னுடைய மருத்துவத்தில் உள்ள நல்லவற்றையெல்லாம் நான் எப்படி எடுத்து வருகிறேன் என்று, அதாவது நான் ஆளுநர், அரசியல் பேசவே மாட்டேன், ஆனால் இந்த காலத்தில் ஆன்மீக அரசியலை பேச ஆரம்பித்து இருக்கிறோம், விவாதமாகவும் ஆகி கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆன்மீக அரசியலை பற்றி விவாதிப்பதற்கு பல பேர் இருக்கலாம், இந்த மேடையில் சொல்கிறேன், நாம் ஆன்மீக அறிவியலை பின்பற்ற வேண்டிய காலகட்டம் இது. ஆன்மீக அறிவியல் என்றால் இது ஆயுஷ் தான். ஏனென்றால் நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே வந்து வில்வம் கொடுக்குறார்கள், இங்கே எல்லாருக்கும் தெரியும் வில்வத்தோட பலன், சிவன்னாலே கொஞ்சம் உக்கிரமாக ஹீட்டாக இருப்பார், அதனால நம்மளுக்கு வில்வம் கொடுத்து நம்மளை கொஞ்சம் சாந்தப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், அங்கே துளசி கொடுக்குறாங்க, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருப்பார், உடனே அதுக்கு துளசி நமக்கு தேவையாக இருக்குது, அதனால துளசி கொடுப்பார். ஒரு முறை அரசியலில் உங்களுக்கு தெரியும் ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்கும், பல தங்க தடைகள் எல்லாம் இருக்கும். ஒரு முறை தமிழக அரசியலில் இருக்கும்பொழுது பிரச்சனை வந்த உடனே சரி எல்லாத்தையும் போட்டுட்டு போய் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலான்னு தனியாக கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் அங்கே போய் கோயிலில் போய் சாமியோட சப்பரம் வந்து கொண்டிருக்கிறது, ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பானம் கொடுக்கிறார்கள், என்ன என்றால் மிளகு சுக்கு எல்லாம் போட்ட ஒரு பானம். இரவு நேரம் இந்த காட்டு மலைகளை எல்லாம் தாண்டி அம்மையை பார்க்க வருபவர்களுக்கு எந்த உடல்நலக்கேடும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு பானம் கொடுக்கிறார்கள். ஆக இது ஆன்மீகத்தோடு கூடியது. அது மட்டும் இல்லை, ஒரு மதத்தை சார்ந்த நான் சொல்லவில்லை, நோன்பு இருக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் ஆன்மீகத்தோடு கூடிய அறிவியல், அதை நாம் வாழ்க்கையோடு இணைத்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆன்மீகம் என்றவுடனே தமிழ் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. தமிழ் நம் சங்க தமிழில் இங்கே சொன்னாங்க, ஜான் தங்கராஜ் சொன்னார், ஏலாதி சங்க இலக்கியங்களில் ஏலாதி என்ற நூலில் எப்படி ஆறு சுக்கு மிளகு திப்பிலி மருதம்பட்டை ஏலக்காய் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு பொருட்கள் சேர்ந்து நமது உடல்நலத்தை பாதுகாக்கிறதோ, அதே போல ஆறு பொருட்கள் ஆறு கருத்துக்கள் மக்களுக்கு நல்லதை சொல்கிறது என்று ஏலாதி என்ற சங்க இலக்கிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மட்டுமல்ல, போர் வீரர்கள் உடற்பயிற்சி செய்துவிட்டு போனார்கள். அதனால் தான் உருக்கு போன்ற தேகத்தை பெற்றார்கள் என்று நம் சங்க இலக்கியம் சொல்கிறது. ஆக அதையெல்லாம் சேர்த்து நாம் ஒரு நல்ல ஒரு இரண்டும் இணைந்த ஒரு இணைப்பு பாலமான ஒரு மருத்துவ முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அது இங்கே கபசுர குடிநீரை பற்றி சொன்னார்கள். நான் தெலுங்கானா அரசாங்கத்திடம் தமிழகத்தில் இப்படி ஒரு குடிநீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இது உண்மையிலேயே எதிர்ப்பு சக்தியை தருகிறது என்று சொன்னவுடன் இங்கே இருந்து சில பாக்கெட்டுகளை வாங்கிட்டு போய் அங்கே அரசாங்கத்திடம் கொடுத்து அங்கே அரசாங்கமும் அதற்கான ஆராய்ச்சியை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, ரொம்ப காரசாரமாக இருக்கிறீங்களேன்னு. என்னோட காலையில் இஞ்சியில் தான் ஆரம்பிக்கிறேன் நான், அதனால காரசாரமாக தான் இருப்பேன். ஆக எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆயுர்வேதத்திலும் மருந்து இருக்கிறது. அது ஆனால் இதில் வந்து அறுவை சிகிச்சை செய்யலாமா செய்ய வேணாமா, செய்ய முடியுமா முடியாத, இதெல்லாம் விவாதத்திற்குரியது. அந்தந்த மருத்துவத்திற்குள்ள மேன்மை இருக்கிறது. ஆனால் ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவம் சரியில்லை என்று சொல்லாமல், ஒரு மருத்துவமும் இன்னொரு மருத்துவம் நாம் இரண்டும் கைகோர்த்து உங்களுடைய உள்ள நல்லதையும் என்னுடையும் உள்ள நல்லதையும் இணைத்து நாம் வழிகாட்ட வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல உணவு முறை, இந்த ஆயுர்வேத மருந்து ஆயுஷ் என்பது நமது உடல் முறையையும் உணவு முறையையும் பேசுகிறது. சாப்பாடுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தட்ட நான் கேட்டேன், ரொம்ப இலகுவா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, குப்பையை கண்ட இடத்துல போட்டால் அது குப்பை, கண்டதை போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் தொப்பை. இதுதான் உலகத்துல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது. தொப்பை இருந்தாலே அப்புறம் வாழ்நாள் குறைவு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னார். அதே மாதிரி உணவு முறை, சங்க இலக்கியத்துல உணவு முறையை பற்றி பேசுகிறார். அவங்க வந்து இயற்கை உணவகத்துல மாமிச உணவு முறையை பேசுகிறார்கள், மரக்கறியை பற்றியும் பேசுகிறார்கள், கறியையும் பற்றி பேசுகிறார்கள், புளித்த கஞ்சியை பற்றி பேசுகிறார்கள். ஆக இத்தகைய ஒரு இணைப்பான ஒரு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே செல்வகுமார் போன்றவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அரசாங்கமே தேர்வு செய்து கொடுத்தார்கள் என்ற ஒரு நிலையையும் நான் பாராட்டுகிறேன். அதே போல இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் கூட சிறுநீரக மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் உள்ள சில இயற்கை மருந்துகள் எப்படி பயன்படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் தான் அவங்க பிஹெச்டியே வாங்கினாங்க. அதே போல இங்கே உள்ள பத்திரிகை சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை சொல்லி, ஏனென்றால் தமிழகத்தில் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதற்கு நல்ல முறைகளை பின்பற்ற வேண்டும், அந்த நல்ல முறைகள் வழிமுறைகள் நமக்கு எல்லாம் ஊக்கமாக இருக்க வேண்டும். அதே போல இங்கே எல்லோரும் சொன்னதை போல அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இன்னும் கரோனா நம்மை விட்டு சென்றுவிடவில்லை. அதனால் காலையில் நமது நெல்லிக்காய், இஞ்சி, வேம்பு இதை போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்ற அத்தனையும் உண்டு, உணவில் ஆரோக்கியத்தை மேற்கொண்டு உடலில் உடற்பயிற்சியை மேற்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முகக்கவசம் கட்டாயம் அணியுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள், கைகளை கழுவுங்கள் என்று உங்களை வேண்டி, தமிழகத்தில் அதுவும் இந்த கரோனா காலம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்தில் வந்து கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.